ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஃபேவிபிராவியர் ஃபேபிஃப்ளு மாத்திரையினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர்ஸ் ஏன் இந்த மருந்தை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதில் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யுது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மாத்திரையை நம்ம எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், யார் யாரெல்லாம் சாப்பிடணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன, டாக்டர்ஸ் ஏன் இதை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் பயன்கள் எல்லாம் கிடைக்குது என்பது தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் ஏன் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் இல்லை வேறு எந்த வைரஸாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு அது 5, 10, 100, 1,000,000,000 இப்படி பெருகுவதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண, தடை பண்ண இந்த மருந்து வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு வைரஸ், கொரோனா வைரஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வைரஸோ நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா, அது உடனே நம்ம உடம்புலேருந்து குட்டிகளை போட்டுகிட்டே இருக்கும். உடம்பு முழுக்க அந்த வைரஸ் வந்துட்டு பெருகுவது தான் அது ஃபஸ்ட்டு வேலையை வச்சுருக்கோம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வேலையை வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாத்திரையை முதல்லையே கொடுக்கும்போது சிம்டம்ஸ் நம்மளுக்கு அறிகுறி தெரியும். இப்போ வந்துட்டு ஜரம் இல்லை இரும்பல், அப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டு சுவை எதுவும் தெரியாமல் போகுது, இல்லை மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்குது, இல்லை மூக்கில் வந்துட்டு எது மாதிரி வாசனை நம்மளுக்கு தெரியாமல் போகிறது, இல்லை மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கிறது, இல்லை லூஸ் மோஷன் தொடர்ந்து ஆகுறது, இல்லை வாமிட் தொடர்ந்து வர்றது, இது எல்லாம் தான் சிம்டம்ஸ். ஸோ வைரஸ் நமக்குள்ளே வந்திருக்கு, இது வந்து அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே இல்லை ஒரு மிடில் ஸ்டேஜில் நடுவில் கூட இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கும்போது இது நல்ல பயன் கொடுக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும், அந்த வைரஸ் வந்து அதிகமாக பரவுதை நம்ம உடம்புல போயிட்டு நோய் தொற்று வந்துட்டு அதிகமாக ஏற்படுத்தி நம்மளுடைய உறுப்புகளை பாதிப்பு ஏற்படுத்துவது வந்துட்டு இந்த மாத்திரை முதல்லையே வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அந்த வைரஸ் எல்லாத்தையும் சாவடிச்சிடும் முதல்லையே. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு வைரஸ் தொட்டுலேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மாத்திரையை வந்து டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் யாருமே தனியாக எடுத்துக்கக்கூடாது. டாக்டருடைய அட்வைஸ் படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த வைரஸில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி, டாக்டருடைய மேற்பார்வையில் தான் நீங்கள் எந்த மருந்தை எடுத்துக்கணும். அடுத்து இந்த மருந்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, அவங்களுடைய வயதினுடைய தன்மைக்கேற்ப, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட், இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி இதனுடைய மருந்தினுடைய அளவும் வந்து சேஞ்ச் ஆகும், டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி மட்டும்தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு வைரஸுக்கு, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட வைரஸுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆன்டி வைரஸ் மெடிசனாக இது வந்துட்டு செயல்படுது. கொரோனா வைரஸ் இருந்தால் கொரோனா வைரஸ்க்கு எதிராக செயல்பட்டு கொரோனா வைரஸ் எல்லாத்தையும் சாவடிக்கிறதுக்கு தான் இந்த மருந்து பயன்படுது. அதே மாதிரியும் உடம்புல அதிக அளவுக்கு வந்துட்டு வைரஸ் பரவிடுச்சு அப்படின்னும்போது அந்த வைரஸ் எல்லாத்தையுமே உடம்புலேருந்து சாகடிச்சு வெளியே அனுப்ப இந்த மருந்து வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக வைரஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து தடை பண்ணுது. ஸோ அதனால் வந்துட்டு வைரஸால் இன்னும் அதிகமாக வந்துட்டு குட்டி போட முடியாது, அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக முடியாது. ஸோ அதையும் வந்துட்டு தடைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை குணப்படுத்தவும் அந்த அறிகுறிகள்லேருந்து, வைரஸ் பாதித்தா ஏற்படக்கூடிய அறிகுறிகள், இப்போ வந்துட்டு வாசனை இல்லாமல் போகிறது, டேஸ்ட் இல்லாமல் போகிறது, மூச்சு விடுத்துல சிரமமாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லேருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு, நம்ம வந்துட்டு ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. இப்போ இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டதுனால நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுது என்பதை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்துட்டு யூரின் போகிறத வந்துட்டு அதிகப்படுத்தும். அதே மாதிரி வந்துட்டு யூரிக் ஆசிடை நம்ம உடம்பு பிளட்டில் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி லூஸ் மோஷன் வந்துட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸை வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ நம்ம உடம்புல பிளட் செல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் லிவரில் சுரக்கக்கூடிய சில என்சைம்ஸ், சில கெமிக்கல்ஸை வந்துட்டு இது வந்துட்டு அதிகப்படுத்தி விடும். ஸோ இவை எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து வேறு எதுவும் பக்க விளைவுகள் இல்லை. உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, இல்லை நீங்கள் ரத்த நோய்களால், ரத்தத்தால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை பாதிப்புகள் ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, உங்கள் டாக்டர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் படி தான் இந்த மெடிசனை எடுக்கணும். ஏன்னா இதில் வந்துட்டு சிவியரான பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ அதனால் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்களாம் இந்த மெடிசனை வந்துட்டு எடுக்கக்கூடாது. இது ஒரு நல்ல மெடிசன், வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக, வைரஸுக்கு எதிராக செயல்பட்டு வைரஸ் எல்லாத்தையும் சாவடித்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த மாத்திரை வந்துட்டு பயன்படுது.
ஸோ இதனால் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்துப்போ இந்த டேப்லெட் தான் ஆரம்ப காலகட்டத்திலையோ இல்லை மிடில்லையோ இந்த டேப்லெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கட்டும். இதனுடைய பயன்கள் என்னென்ன, இது எப்படி செயல்படுது, இது வந்து பக்க விளைவுகள் என்ன என்பது முதல்ல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர் இது கொடுக்கும்போது இந்த பக்க விளைவுகள் இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கா, லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ போட்டு லைக்கை போட்டுக்க, நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.